சீதாப்பழ பாயாசம் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதுல 2 கப் பால் சேர்த்திக்கலாங்க. அடுப்பு இப்ப ஹை ஃபிளேம்ல தாங்க இருக்கு. பாருங்க பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துட்டு இருக்கு. இப்ப அடுப்பு நம்ம ஸ்லோ ஃபிளேம்க்கு மாத்திக்கலாம். நம்ம விட்ட 2 கப் பால் 1.5 கப் அளவுக்கு குறுகி வரணும். அந்த வரைக்கும் நம்ம நல்லா பாலை கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொதிக்கிற பாலில் 2 ஸ்பூன் முந்திரி சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் திராட்சை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. 2 கப் பால் 1.5 கப் பால் அளவுக்கு குறுகி வரணும். அது வரைக்கும் பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு கொதிச்சு நம்ம சேர்த்துன 2 கப் பால் 1.5 கப் அளவுக்கு குறுகி வந்துருச்சு. 1/2 கப் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்துக்கலாங்க. இது நல்லா இப்படி பொடிச்சு விட்டுறலாம். இந்த பாலில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இது சீத்தாப்பழ பாயாசங்கிறதுனால சீத்தாப்பழத்திலே நல்ல இனிப்பு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த கோவா பாலில் நல்லா கரையணும். அது வரைக்கும் பாருங்கள் நம்ம பாலில் சேர்த்துன ஸ்வீட்லெஸ் கோவா நல்லா பாலில் கரைஞ்சிருச்சு. 1 கப் சீத்தாப்பழம் சேர்த்திக்கலாங்க. சீடெல்லாம் எடுத்துகிட்டு சதப்பகுதி மட்டும் இந்த பாலில் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 கொதி வர்ற வரைக்கும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 கொதி வரும்போது இந்த சீத்தாப்பழ பல்ப் நல்லா வெந்திருக்குங்க. இந்த பாலில் பாருங்கள் சீத்தாப்பழம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 கொதி விட்டுட்டோம். சீத்தாப்பழம் நல்லா வெந்துருச்சுங்க. சீத்தாப்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பரிமாறிக்கலாம். பாருங்கள் 2 மீடியம் சைஸ் சீத்தாப்பழத்தை வச்சு சூப்பராக நம்ம டிஃப்ரெண்ட்டாக சீத்தாப்பழ பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். நல்லா இது இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம பரிமாறிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.